வெல்கம் பேக் டு தி மயா சேனல். அண்ட் இன்னுமே எனக்கு காய்ச்சல் சளி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அடோரா ஹேர் ஆயிலோட ரிவ்யூ கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால தான் நான் இந்த போஸ்ட்டை இப்போவே உங்களுக்காக போடுறேன். அண்ட் ரொம்ப லேட்டாக போட்டிருந்தேன், ஐம் ஸோ சாரி. சீரியஸாக என்னால் முடியலன்னு சொல்லணும். அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ட்ரிக்ஸும் டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் விஷயம், என்ன மாதிரி ஹெவி ஹெவி ஹெவியான ஹேர் ஃபால் ஆகுது உங்களுக்கு? ஒரு 100 to 150 இது வந்து நார்மல். பட் 150 ஜாஸ்தியாக இருக்குது, உங்களுக்கே தெரியும் நிறையா கொட்டுதுன்னு. அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை எப்படி யூஸ் பண்ணால் கம்மி ஆகுது, ஆகுதா இல்லையா, அதான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம ரிவ்யூவில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தப்போல்லாம் அவங்க நிறையா பிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது எதனாலன்னு நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன். இவங்களோட ஹேர் ஆயில் வந்துட்டு ரொம்பவே லைட்டாக இருக்குதுன்னு சொல்லணும். மேபி அவங்க கோல்டு ப்ரெஸ்ஸில் வந்துட்டு எண்ணெயை வந்து எடுத்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப லைட்டாக இருக்குது, போட்டால் உங்களுக்கு ஹெவியான ஆயில் ஃபீலே இருக்காது, ஓகேவா? செகண்ட் ஒன், தயவு செஞ்சு அவங்க சொன்ன மாதிரி 2 to 3 minutes மட்டும் மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே என்ன மாதிரி ஹெவியாக இருக்கிற ஹேர் ஃபால் இருக்கிறவங்க தயவு செஞ்சு மேக்ஸிமம் 3 minutes மேலே மசாஜ் பண்ணாதீங்க, இன்னுமே உங்களோட ஹேர் வீக் ஆகும். அண்ட் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் என்ன நினைப்போம், இந்த வேலையை முடிச்சுட்டு பண்ணலான்னு நினைப்போம், அதுக்குள்ளே நம்ம ஸ்வெட் ஆயிடுவோம். ஸ்வெட்டான தலையோட தயவு செஞ்சு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாதீங்க, அது இன்னுமே உங்களுக்கு ஹேர் ஃபால் உண்டாக்கும். ஃபோர்த் ஒன், தயவு செஞ்சு ஹேர் ஆயில் வச்சு மசாஜ் பண்ண உடனே டீடேங்கிள் பண்ணாதீங்க, சிக்கு தயவு செஞ்சு எடுக்காதீங்க, ஓகேங்களா? அண்ட் நிறையா பேர் நிறையா டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. என்னன்னு ஃபஸ்ட்டு டவுட் பார்த்தீங்கன்னா, அக்கா நாங்கள் வந்துட்டு அதே ஷாம்புவும் வாங்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த ஷாம்பு வாங்குறதும் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணிக்கோங்களேன். நீங்கள் ஏதோ ஒரு வந்துட்டு ஒரு ஷாம்பு வச்சுக்கோங்க, எந்த ஷாம்பு வாங்கினாலும் சரி, ஓகேங்களா? ப்ளஸ் இந்த ஷாம்பு ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களோட முடி சாஃப்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லுங்கள். பிகாஸ் என்னோடய டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும், பட் உங்களுக்கு சூட் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியல. என்னோடது வந்து ஹெவியான ஹேர் ஃபால் அண்ட் ரொம்ப ட்ரை ஸ்கேல்ப் என்னோடது. எனக்கு சீரியஸாக அந்த ஷாம்பு போடுறப்ப சூதனிங்காக இருக்குது, ரொம்ப ட்ரைனஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் ஹேர் ஃபால் கம்மி ஆகுது. பட் அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் காமிச்ச மாதிரி ஹெவியான ஒரு ரொம்ப ட்ராஜடிக்கான சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்குதா அப்படின்னா, 1 week கண்டிப்பாக கிடைக்காது. கண்டிப்பாக ஒரு 1 month ஆச்சு போடணும், ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது. அண்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க 3 கழித்து தேய்ங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, 2 ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அக்கா உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹேர் ஃபால் வந்துட்டு கொட்டுறது கம்மி ஆகிடுச்சா, நீங்கள் வந்து ரொம்ப டென்சிட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா, கண்டிப்பாக கண்டிப்பாக கிடையாது. நான் போய் சொல்ல மாட்டேன், ஓப்பனாகவே சொல்கிறேன். எனக்கு 100% வந்து ஹேர் ஃபால் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு 80% தான் இருக்குது, ஓப்பனாக சொல்கிறேன். வெறும் 80% வந்து இன்னும் கொட்டிட்டு தான் இருக்குது, 20% தான் சரியாக இருக்குது. ஓப்பனாகவே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது, எந்த ஒரு ஹைடான ஒரு விஷயமும் இங்கே கிடையாது, எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லியிருக்கேன். 20% தான் எனக்கு கம்மியாக இருக்குது, இன்னுமே எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது. சில டைம் ஜாஸ்தியாக கொட்டுது, சில டைம் கம்மியாக கொட்டுது. எப்போ ஜாஸ்தியாக கொட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஹேர் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுறேன் இல்லையா, அந்த டைம்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொட்டுது. ஆனால் ஹேர் ஆயில் வச்சுட்டு ஒரு 2 விட்டுறலாம் அப்படிங்கிறாங்கள, அந்த டைமில் கொட்டலை. இது எப்பவுமே எல்லா ஆயிலும் பண்ணுற ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் இவங்களதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு கம்மி பண்ணுது ஹேர் ஃபாலை. ஹோம்மேட் ஆயில்ஸை விட இந்த ஆயிலில் வந்துட்டு கம்மி பண்ணுதுன்னு தான் சொல்லணும். டேண்ட்ரஃபுக்கு கொடுத்த ஆயில் என்னென்னா, உங்களுக்கு பூண்டு ஸ்மெல் பக்காவாக அடிக்கும். நீங்கள் ஸ்மெல் பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு கொடுத்த ஆயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கருவேப்பிலை வாசனை இருக்கும். மேபி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நேச்சுரலாக அவங்க ப்ராடக்ட் வந்துட்டு ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நமக்கு வந்துட்டு ஒரு 20% ஆச்சும் ஹேர் ஃபால் கம்மியாக இருக்குது 1 week. உங்களுக்கு என்னோடய பிக்ஸ் எல்லாம் இங்கே ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன் கேளுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம்
ஹேர் ஆயில் ஆகட்டும், ஏதோ ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ ஆகட்டும், அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹானஸ்டான ரிவ்யூ தான் தருவேன், நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.